legends like Jeyaram sir, my colleagues, Vikram sir, Karthi sir, Trisha ma'am, Aishwarya Lakshmi, Madras Talkies, all the dignitaries, officials from Madras Talkies, ellorkum Tamil puthandu vaazhthukal. എൻ്റെ എല്ലാ മലയാളി സുഹൃത്തുക്കൾക്കും ഹാപ്പി വിഷു. കിട്ടത്തിട്ട് ഒരു വർഷം മുന്നാടി സെയിം ഫങ്ഷൻ നെഹ്റു ഇൻഡോർ സ്റ്റേഡിയം. സുഭസ്കരൻ സാർ പ്രൊഡ്യൂസർ വരത്തുക്ക് കൊഞ്ചും ലേറ്റാച്ച് മണി സാർ വന്ന് റൊമ്പ இந்த டைமிங்கில் ரொம்ப பர்ஃபெக்ட். அதனால் எல்லாருக்குமே தெரியும் மார்னிங் 6 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட், 3 o'clock மார்னிங் வேக்கப் கால் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும். அது நீ எத்தனை ஆர்டிஸ்ட் இருந்தாலும் 1000 பேர் இருந்தாலும் மார்னிங் 6 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட். அதனாலேயே இந்த ப்ரோக்ராம் லேட்டான போது அவர் டென்ஷன் ஆரம்பித்தார். அவர் தான் வந்து சொன்னார், ஜெயராம் ப்ரொடியூசர் வரது கொஞ்சம் லேட்டாகுது, ஏதாவது ஸ்டேஜில் பண்ண முடியுமா கேட்டார். ஸோ அன்னைக்கு அந்த மாதிரி அப்போது செட்டில் நடந்த கொஞ்சம் இன்சிடென்ட் சொல்ல முடியுமா கேட்டார். அதுதான் அந்த பசிக்குது மணியில் போய் இது வந்தது. நமக்கு இந்த செகண்ட் பார்ட் 28th ரிலீஸ். இது சொல்லும்போது இன்னொரு கதை தான் மனசில் வருது. அது சொல்லும்போது மணி சார் இங்கே இல்லை, இன்றைக்கி பிரபு சார் இல்லை, ஆனால் கூட நான் சொல்கிறது இப்போது ஃபஸ்ட்டில் வந்து நான் இன்றைக்கி மணி சார் இமிட்டேட் பண்ணும்போது சும்மா காட்டினது, நான் அவர்கிட்டே கேட்டேன் உங்களை மாதிரியே சொல்லட்டுமா சார் கேட்டேன், சொல்லிக்க சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு போகும்போது இந்த ஏர்போர்ட்டில் எல்லாம் நிறைய பேர் பார்க்கும்போது அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, சார் நீங்கள் பண்ண ப்ரோக்ராம் நல்லா இருந்தது, எக்ஸ்பெஷலி இந்த மணி சாரை காட்டினீங்களே எக்ஸ்ட்ரா ஒர்டினரி. மணி சாரை எப்படியே பேசுவார்னா யாருக்குமே தெரியாது, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது, ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க மணி சார் மாதிரியே பேசினாங்க. அப்போது இந்த செகண்ட் பார்ட் ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்டு தொடங்குற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நம்பி கேரக்டருக்கு என்னை ஆஃபீஸில் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு முதல்ல என்ன ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர் சொன்னார், குதிரை வந்து கற்றுக்கணும் அது மஸ்ட்டா. அப்போது எல்லாருக்குமே கிளாஸ் வந்து எம்ஆர்சியில் நடக்கிறது, கார்த்தி சார், விக்ரம் சார் எல்லாருமே அங்கே தான் போய், ஜெயம் ரவி எல்லாருமே கற்றுக்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன், சார் ப்ளீஸ் குதிரைக்கு எனக்கு ஆகாது, சின்ன வயசில் ஊட்டியில் எஸ்கர்ஷன் போன போதே அந்த லேக் பக்கத்தில் நிற்கிற அந்த கோவர்கள் என்னை கீழே போட்டு மிதிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் குதிரை மேலே ஏறினாலும் அப்போல்லாம் கீழே போட்டு, சார் என்னால் முடியாது சார், நீங்கள் வேறு யாரையாவது தப்பாடுது கூட சொன்னேன். சரி உங்களுக்கு மட்டும் குதிரை வேண்டாம், நான் இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சொன்னார். அப்போ நான் சும்மா எம்ஆர்சி வழியே வரும்போது கார்த்தி சார் எல்லாருமே அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க குதிரையில். அப்போ எல்லோரும் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக ஒரு 3 months இங்கே பண்ணாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஷூட்டிங் லொக்கேஷன் சேஞ்ச் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. இந்தியாவில் நிறைய இடத்துல தஞ்சாவூர், பாம்பே, ராஜஸ்தான் எல்லாம் பிளான் பண்ணி இந்த ஷூட்டிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆச்சு. திடீர்னு தாய்லாந்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இந்த இவங்க ப்ராக்டிஸ் பண்ண குதிரையே கிடையாது, எல்லாம் புது குதிரை. அப்போ அங்கே போயிட்டு காலையில் நான் போகும்போது ஜெயம் ரவி, கார்த்தி சார் எல்லாருமே ப்ராக்டிஸ் முடித்து குதிரையிலேருந்து வருவாங்க, இப்படி தான் நடந்து வருவாங்க. சார் முடியலை சார், நடக்க முடியலன்னு, என்னென்னா எல்லாமே தனித்தனி இங்கே மாதிரி இல்லை, அதை ரைட் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், இன்றைக்கி பிரபு சார் வர்றாரு, அவர் வந்து பிறந்து வளர்ந்ததுலேருந்து குதிரை கூடே வளர்ந்தவர், இந்த பெஸ்ட் ரைடர் இன் மெட்ராஸ் ரேஸ் கிளப். ஸோ அவர்கிட்ட ஏதாவது இருந்தால் கேட்டு தெரிஞ்சுங்க, ஏதாவது டிப்ஸ் கிடச்சா. பிரபு சார் வந்தார், ஷாமியானெல்லாம் கேட்டிருக்காங்க. கார்த்தி இங்கே பாப்பா, என்னப்பா குதிரையிலிருந்து கீழே விழுந்துட்டியா? குதிரையில் ஏறத்துக்கு முன்னாடி அந்த சுஷி பார்க்கணும்ப்பா, காது எப்படி இருக்கு பார்க்கணும், அது கால் எப்படி இருக்கு பார்க்கணும், வால் பார்க்கணும், ரொம்ப விஷயங்கள் பார்த்தப்ப மொழி ஏற முடியும், அல்லாமல் ஏறக்கூடாது சொன்னார். சரி அப்பெல்லாம் அவர் கேட்டுட்டு இருக்காரு, மணி ஏன் குதிரை ஏதுப்பா, யாருமே சொல்கிறது இல்லை, மணி ஏன் குதிரை, அவர் கேட்டுகிட்டே இருக்காரு, அவர் குதிரையை மட்டும் அவருக்கு காட்டுறதே இல்லை. அப்படி கொஞ்சம் நேரம் கழித்து இவர் நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி வர்றது எனக்கு தெரியுது, அது சார் பிரபு சார் பாருங்கள் அதுதான் உங்கள் குதிரை,
இது குதிரை இல்லையப்பா, இது ஒட்டகம் மாதிரி இருக்கு, எப்படிப்பா இது மேலே ஏறுறது? மணி, ஏற முடியாது மணி, இது மேலே ஏறவே முடியாது அப்படி சொல்லிட்டு இருந்தா அதுக்குள்ளே வந்தாச்சு. ஒரு 30 குதிரை வேற அந்த சோல்ஜியர்ஸ் கூட வர அவங்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்போ அடுத்த டென்ஷன் பிரபு சாருக்கு, தம்பி அப்போ தனா இங்கேயே இருப்பார், அசிஸ்டன்ட் டைரக்டர் தான், தனா இருக்காரு, தனாவை கூப்பிட்டு, தனா இதில் எத்தனை பொன் குதிரை இருக்கு, ஆண் குதிரை எவ்வளோ ஒன்று பார்த்து சொல்லுப்பா சொன்னேன். அது எப்படி பார்க்கறது சொன்னார். ஏ தனா, கீழே பார்க்க வேண்டியதான்ப்பா, போய் பாரு. அப்படி போய் அவர் பார்த்து, இதில் சார் 30 பொன் குதிரை இருக்கு, ஒன்னே ஒன்று மட்டும்தான் மேல், அதுதான் நீங்கள் ஓட்ட போறீங்க சொன்னேன். மணி, முடியாது மணி, அது பக்கத்தில் இந்த போனால் அப்படி ஓட்டவே முடியாது மணி, ப்ளீஸ் மணி சொல்கிற அவர் அது காதிலே கேட்காம அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் போய் இவர் குதிரையில் ஏறிருக்காரு. அப்படியே அவர் சொன்ன மாதிரி தான், வேறு எதுவுமே கேட்கல. மணி புடி, மணி புடி, புடி புடிங்க, யாராவது புடிங்க, ஐயோ ஐயோ, ஓடிடுச்சது குதிரை, போயிடுச்சு. பக்கத்தில் எல்லாம் ஒரு காடு மாதிரி ஒரு இடம் இருக்குது, அதுக்குள்ளே போயிடுச்சு. இந்த 30 குதிரை முன்னாடி ஓடிடுச்சு, இவர் குதிரை பின்னாடி போயிடுச்சு. அப்புறம் சைலன், எதுவுமே இல்லை. அப்புறம் எல்லாமே ஸ்லோ மோஷன் தான். ஒரு 10 நிமிஷம் கழித்து பிரபு சார் குதிரை வந்தது, கரெக்டாக டேர்ன் ஆச்சு, அங்கே நின்னது. அந்த 30 குதிரையும் வந்தது, அங்கேயே நின்னது. மணி ஸ்டார்ட் சொல்லுப்பா, ரெடி தான், எல்லாம் கரெக்டாக இருந்தது. அந்த 10 நிமிஷம் காட்டுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு பிரபு சாருக்கும் குதிரைக்கும் மட்டுமே தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி நான் கேட்டால் அவர் சொல்ல மாட்டார். 28th வந்து செகண்ட் பார்ட் வருது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. அதை விட சார் வந்து அவரோட சாங் இன்றைக்கி இந்த வெளியிடுற ஃபங்க்ஷனில் 18 இயர்ஸுக்கு முன்னாடி சார் எனக்கு கொடுத்துருக்கார் சாங், அலங்கட்டி மழை தாலாட்ட வந்தாச்சா. ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இந்த மேடையில் கூப்பிட்டு கௌரவப்படுத்துறதுக்கு. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் அண்ட் ஆல் த பெஸ்ட், ஆல் த வெரி பெஸ்ட். என்ன முடிஞ்சிச்சு, போகலாமா கீழே? போயிடலாம் சார். சார் எப்பவுமே உங்கள்கிட்ட ஸ்டோரி எதிர்பார்ப்போம், நீங்கள் முன்னாடியே ஸ்டோரியை சொல்லிட்டீங்க. பட் அப்பையும் சரி இப்பையும் சரி எப்பயும் நான் உங்களை ரசிச்சுட்டே இருக்கோம். ஒரு பெரிய கைத்தட்டல் இந்த இடத்துல சாருக்கு கொடுக்கணும், ஒரு ட்ரிபியூட் அப்படின்னு ஆசைப்பட்றோம். ஏன்னா ஒரு தடவை நீங்கள் பேசிட்டு போனதை ஒவ்வொரு முறையும் நாங்கள் யூடியூப்பில் பார்க்குறோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ 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 சார். சார் நம்ம